ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 7 போட்டிகளில் 2 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. இதனால் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் போட்டியில் எந்த இடத்துல களமிறங்கி விளையாடுவேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ரொம்ப சஸ்பென்ஸாக தான் இருக்கும், நான் போட்டியில் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் களமிறங்கி விளையாடுவேன் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி தான் ஐபிஎல் மேட்ச்சில் ஒவ்வொரு போட்டியிலும் ரோஹித் சர்மா ஆட்டத்தோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேட்டிங்கில் சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. இது குறித்து சூரியகுமார் யாதவ் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர். இவங்க நிறைய போட்டிகளில் பேட்டிங்கில் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இவங்க ரோஹித் சர்மா பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோஹித் சர்மா போட்டியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறங்குறது அவங்களுடைய விருப்பம், கோச்சுக்கிட்டு கேட்டு தான் போட்டியில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டியில் ரோஹித் சர்மா எந்த இடத்துல பேட்டிங்கில் களமிறங்கினாலும் அவங்களுடைய பங்கை சிறப்பாக கொடுத்துட்டு தான் வராங்க. இருந்தாலும் ரோஹித் சர்மா பழைய மாதிரி போட்டியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறங்கி அணிக்கு வந்து ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம், அது மட்டும் இல்லாமல் ரசிகருடைய விருப்பமாகவும் இருக்குது அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.